ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். அரசும் புதுசு மாதிரி தெரியல, அதே மாதிரி திட்டங்களும் புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது பொந்தையும் பழசா இருக்கு, கல்லும் பழசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்ற மாதிரி தான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் சாதாரணமாக வந்து ஏழை எளிய மக்களுக்கான நிவாரண திட்டங்கள் எதுவும் பெருசாக அறிவிக்கப்படலை. விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அந்த விலை உத்தரவாதத்தைக்கான ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. வேலை கொடுப்பதற்கான திட்டங்களை அறிவதற்கு பதிலாக வேலைக்கான பயிற்சி கொடுப்போம், அதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் என்று தான் இவங்களால் அறிவிக்க முடியுது. தவிர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பது என்பது எதுவும் இதில் செய்யப்படலை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் உடனே பணம் கொடுக்கணும்னு கேட்டேன். குறிப்பாக மெட்ரோனுடைய 2வது ஃபேஸுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், துறைமுகத்திலிருந்து திருவற்றியூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பறக்கும் சாலை அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற பல திட்டங்களுக்கு அவர் வந்து பணம் கேட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு திட்டத்துக்கும் மத்திய அரசு பணம் ஒதுக்கலை. இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் 62 பக்கம் படிச்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற பேராவது இருக்கான்னா அது கூட இல்லை. அதே சமயத்தில் அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டங்களை ஒதுக்கி தங்களுடைய கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்திட்டா போதும். ஏன்னா ஒருவேளை கூட்டணி கட்சிகள் கோச்சிக்கிட்டால் நாளைக்கு ஆட்சியே வந்து போயிடும், பதவி இழக்க வேண்டிய ஆபத்து ஏற்படுங்கிறதுனால பகிரங்கமாக வந்து கூட்டணியை சரிப்படுத்தி கொள்வதற்கு, கூட்டணியை பலப்படுத்தி கொள்வதற்கான திட்டங்கள் என்கிற முறையில் தான். ஏன் நான் கேட்குறேன், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க? தமிழ்நாடு உள்ளிட்ட, கேரளா உள்ளிட்ட, கர்நாடகா, தெலுங்கானா, மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையே, அதுக்கெல்லாம் எந்த விதமான திட்டங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலை? இயற்கை இடர்பாடுகளுக்கு இப்பொழுதே நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் சொல்கிறாங்க அதெல்லாம் நீண்ட காலமாக ஒதுக்க வேண்டிய திட்டம். அப்படின்னா நீண்ட காலமாக ஒதுக்கியிருக்கலாமே, இந்த 10 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி தானே, அப்போல்லாம் ஒதுக்கிருக்கலாமா? ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி யார் வேணாம்னா பீகார் அப்போ மட்டும் என்ன பின்தங்கி இருந்தது, இப்போ தான் முன்னேறி இருந்தது, இப்போ தான் பின்தங்கி போச்சா? ஏகவே இதெல்லாம் இட்டு கட்டப்பட்டக்கூடிய காரணங்களே தவிர அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்திக்கணும், அதை வந்து தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். எந்த நோக்கத்தோடு தான் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க தவிர இந்திய நாட்டு மக்கள் சந்திக்கிற, குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியில் ஆளாக இருக்கிறது இந்த சிறு குறு தொழில்கள், நடுத்தொழில் நடத்தக்கூடிய முனைவோர்கள். அவங்க அந்த கோவிடுக்கு பிறகு தொழிலே நடத்த முடியல. அவங்க வாங்கியிருக்கிற கடனுக்கு எந்த விதமான மாரட்டோரியம், எந்த விதமான கடன் தள்ளுபடி கிடையாது. இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடன் உத்தரவாதம்னு சொல்கிறீங்களே தவிர வாங்கின கடனுக்கு அவங்களால வட்டியே கட்ட முடியல, அவங்களோட வட்டியை கூட நீங்கள் தள்ளுபடி செய்கிறதுக்கு இந்த அரசு தயாராக இல்லை. எனவே விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், கிராமப்புற வளர்ச்சி மற்ற இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது இல்லாத, அதே சமயத்தில் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அரசு வந்து நிவாரணங்கள் கொடுக்கணும்னா அது கார்ப்பரேட் முதலாளிகளுடைய செல்வத்தின் மீது வரி போட்டால் தான் முடியும் என்கிற ஒரு கோரிக்கை, நாங்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அந்த கோரிக்கை வந்திருக்கு. G20 மாநாட்டில் கூட அந்த தீர்மானத்தை அவங்க வந்து போட்டிருக்காங்க. அம்பானியினுடைய பையனுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே ஜியோவினுடைய கட்டணத்தை ஏற்றி கிட்டத்தட்ட 25,000 கோடி லாபம் சம்பாதிச்சா சொல்கிறாங்க. அப்போ 25,000 கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அவங்க மேலே நீங்கள் ஏன் செல்வ வரி போடக்கூடாது? அதில் 2% வரி போட்டால் கூட 2,00,000 கோடி ரூபா கிடைக்குங்கிறாங்க இந்திய நாட்டு அரசாங்கத்து. அந்த 2,00,000 கோடி ரூபாயை நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம்ல? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ என்ன சொல்கிறாங்க, அதனால் நேற்று சமர்ப்பிச்சிருக்கிற பொருளாதார ஆய்வு அறிக்கையில் அந்த திட்டம் ஒன்றும் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயன்படலை அப்படின்னு அந்த ஆய்வு அறிக்கையில் விவரங்கள் சொல்கிறாங்க. அப்படியானா நீங்கள் அந்த திட்டத்தை படிப்படியாக மூட போகிறீங்கிறதான அர்த்தம். அதுக்கான நிதியை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் 2,00,000 கோடி வந்து அதுக்கு ஒதுக்கலாமே. வசதி படைச்சவங்க தலையில் வரியை போட்டு ஏழை நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது என்பதற்கு மாறாக கார்பரேட் அந்நிய நாட்டு கார்பரேட்டுகளுக்கு 5% வரியை குறைச்சிருக்கீங்க. 40% இருந்த வரியை 35%, எல்லா நாடுகள்லையும் 2% வரி போடுங்கிறாங்க. இவங்க வந்து 40% இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 5% வரியை குறைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 10 ஆண்டு காலமாக
இந்த அந்நிய முதலாளிகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கும் சலுகை கொடுத்த அதே பாதையில் தான் இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணதே தவிர விவசாயிகளுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ எந்த நலத்திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் இதை பற்றி கடுமையாக பேசத்தான் போகிறாங்க. ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் அது மாநிலத்தை கொடுக்கறது வேணாம்னு சொல்லலை. நீங்கள் பீகார் கொடுக்கறதையோ அல்லது வந்து ஆந்திரா கொடுக்கறதையோ வேணாம்னு சொல்லலை. ஏன் ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.